செந்தில் குமார் வாய்மை எனும் படத்தை மரணதண்டனைக்கு எதிராக மக்கள் பேச வேண்டும் என்ற குறிக்கோளோடு எடுத்திருக்கிறார். ஒரு மரண தண்டனை எப்படியெல்லாம் ஒரு அப்பாவியை பழி வாங்குகிறது என்பதை மிக அழகாக காட்டியிருக்கிறார். மரண தண்டனை தேவையா தேவையில்லையா என்ற விவாதம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்தது. தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் இந்த படம் எல்லாரையும் யோசிக்க வைக்கும். ஒரு மகன் தூக்கிலேற்றப்படும் போது அந்த தாய் கொடுமை அவதியையும் நல்லாவே விளக்கியிருக்கார் படத்தில். நிரபராதியான தன் மகன் தூக்கிலேற்றப்பட்டதினால் தாம் உயிர் வாழ்வது பயமற்றது என்று அந்த தாய் எண்ணி தன் மகன் நிரபராதி என்பதை இந்த உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கொலைக்கு தான் உடந்தை என்று சொல்லி மரண தண்டனையை எதிர்நோக்குவதாக கதையை கொண்டு போயிருக்கிறார். மரண தண்டனை எவ்வளவு கொடியது, அது எப்படியெல்லாம் ஒரு அப்பாவியை பாதிக்கப்பட வைக்கிறது, காவலர்கள் கிடைக்கும் அப்பாவிகள் மேல் எப்படியெல்லாம் பழி சுமத்தி அந்த தண்டனையை ஏற்க வைக்கிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு மனித உரிமை மீறல் தான் மரண தண்டனை என்பது, அது தண்டனை அல்ல. அந்த அதில் நடக்கும் விவாதங்களும் இது விளக்குகின்றன. எனவே மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் வாய்மையை பார்த்து மரண தண்டனை என்பதற்குரிய பொருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். வாய்மை வெற்றி அடைய வேண்டும், மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சட்டத்திலிருந்தே மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற என்பதை பற்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி.